You Hope TV, your encounter with God. நமக்காக மீட்கப்பட்ட ஏதேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒரு சமையல் புத்தகத்தை போன்றது. சமையல் புத்தகத்தில் எப்படி சமைக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்குமே தவிர அதற்கு என்னென்ன தேவை என்ற பொருட்கள் சமையல் புக்கு கொடுக்காது. ஆனால் இந்த பரலோகத்தின் சமையல் புத்தகம், சமையல் புத்தகம்னா எதை வேணுமானாலும் நம்ம உற்பத்தி செய்துக்கலாம். அந்த சமையல் புத்தகத்தில் என்னென்ன தேவையாக இருக்கிறதோ அதை வசன வடிவிலே, ஆல் த இன்க்ரீடியன்ஸ் ஆர் இந்த அல்பபெட்டிக்கல் ஃபார்ம் இருக்கிறது. விசுவாசம் என்னும் அந்த அறைக்கு சென்று இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு நமக்கு என்ன பிளஸ்ஸிங் வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளலான்னார். அநேகருக்கு ரெசிபி புக் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஆனால் அதை எப்படி தயாரித்து வலிய போக்குறது? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆழக்கடவர்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருக்கும் பொழுது அவனுக்கு துயரம் என்றால் என்ன என்று தெரியாது, வலி என்றால் என்ன என்று தெரியாது, தோல்விக்கு விளக்கம் தெரியாது. அக்கினி அவனை சுடுவதில்லை, குளிர் அவனை தாக்குவதில்லை. அவன் மிகவும் மகிழ்ச்சியுடையவனாய் இருந்தான். மகிழ்ச்சியினை எவனும் திருட முடியாத நிலையிலே அவன் மிகவும் சந்தோஷமாய் இருந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்த பல காரியங்களில் ஒன்று, ஹீ லாஸ்ட் த ரூலர்ஷிப். ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை அவன் இழந்தான், நம்பர் ஒன். ரெண்டாவது, வெளிப்பாடுகள் பரலோகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்தது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு நடை போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வந்து ஆதாமோடு நடை போடுகிறார். அதே மாதிரி ஆதாம் தனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் தேவனிடத்தில் போய் நடை போட ஆரம்பித்தான், தேவனிடத்தில் போகிறான். திஸ் இஸ் த பிரின்சிபல். இதயத்தின் கதவை திறந்தால் நான் வந்து உங்களோடு போஜனம் பண்ணுவேன், நீ என்னோடு போஜனம் பண்ணுவாய். ஆகவே ஒன் எக்ஸ்பீரியன்ஸ், தேவன் நம்மோடு வந்து உறவாடினால் நாமும் தேவனோடு உறவாடும் அந்த சிலாக்கியம் தானாகவே கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவன் ஒருவர் சந்தித்து தேவனை உறவாடும் அந்த நிலைக்கு ஒருவர் வந்தால் அடுத்த நிலை நாம் தேவனோடு அவர் இருக்கும் ஸ்தலத்திலே போய் உறவாடும் அனுபவம். இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பாடும் கொடுக்கப்பட்டது, ஆண்டு கொள்ளும் தன்மையும் கொடுக்கப்பட்டது. இதைத்தான் நான் நிறுவ விரும்புகிறேன். ஆதாம் முதலாம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இரண்டாம் ஆதாம் என்று அழைக்கப்பட்டால் மூன்றாம் ஆதாம் இருக்க வேண்டும், நான்காம் ஆதாம் இருக்க வேண்டும், அப்படி அல்ல. ஆகவே முதலாம் ஆதாம் இழந்ததை கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து திரும்ப எடுத்து மனுக்குலத்திற்கு கொடுத்தார். மனுக்குலத்திற்கு என்ன கொடுத்தார் என்பதை மக்கள் வாங்கி கொண்டார்கள், ஆனால் அதை புரியவில்லை. ஆதாம் மீறுதலினாலே பாவம் செய்த பொழுது ஆதாமை ஏதேனிலிருந்து துரத்திவிட்டு அங்கே சுடரொளி பட்டயம், ஐ சா த சுடரொளி பட்டயம், இட் இஸ் சம்திங் லைக் அ சர்க்கஸ் லைட், அண்ட் அந்த சோட்லேருந்து லைட் வந்து அப்படியே சுற்றி வருது. யாரும் உள்ளே நுழையிறானா அப்படின்னு பார்க்குறதுக்காக லைட்ஸ் அப்படி சுற்றி வருது. அந்த சுடரொளி பட்டயத்தை வைத்தார். இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் அந்த சுடரொளி பட்டயத்தை எடுத்து தூர போட்டார். ஜீவ விருட்சத்தின் கனிக்கு நேராக செல்லும் ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தார். ஸோ ஐ வாஸ் அ ஃபியூ மினிட்ஸ் இன் த கார்டன் ஆஃப் ஈடன் எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸாக்ட்லி த சேம் அட்மாஸ்பியர் அஸ் ஆடம் வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் வென் பிஃபோர் த ஃபால். வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் என்ன கிளைமேட்டை உணர்ந்தான், எப்படி இருந்தான், எவ்வளவு வல்லமை இருந்தது என்ற அதே அனுபவம், ஐ எம் டெல்லிங் பிஃபோர் த லார்ட், அதே அனுபவம் சில வினாடிகள் சில நிமிடங்கள் தேவன் தந்தார். அவர் சொன்ன காட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் இந்த லெவலில் இருக்கார். ஆதாமை தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார். லெட் அஸ் ரீட் தட் வெர்ஸ், ஜெனிசிஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 26 ஒன்ஸ் அகைன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும்
மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்பொழுது தேவன் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும், ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், நம் உருவிலும் நம்முடைய சாயலிலும், உருவிலும் என்று போடப்பட்டதற்கு எபிரேய சொல் சேலம், எஸ்இஎல்இஎம், சேலம், உருவிலும். அந்த சேலம் என்ற எபிரேய சொல்லை வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரியில் போய் பார்த்த பொழுது ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பெரிய லேண்ட் ஓனர், இந்த லேண்டை விற்கணும், எனக்கு பதிலாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறேன், அதனால் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வாங்கினான்னா நாம் போய் அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கழுத்து போட வேண்டாம். அவன் என் ரெப்ரசன்டேட்டிவ், ஹீஸ் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் ஐ ஆம் ஆஸ் ஃபார் அஸ் த சேல்ஸ் ஆஃப் த லேண்ட் இஸ் கன்சர்ன். அதே போல் தேவன் தனக்கு ஒரு பிரதிநிதியை, அந்த பிரதிநிதியின் வேலை என்ன, இந்த உலகத்தை பரலோகம் போல் மாற்றுவது. இந்த உலகத்தில் தான் இருந்தான், ஹி ஹட் சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் ஆஸ் வெல் அஸ் நேச்சுரல் ரெல்ம். இங்கே தேவன் இருக்கார், ஆதாம் அவர் சாயலில் படைச்சுன்னா ஆதாம் இங்கே இருக்கிறான், ஏவாள் இந்த நிலையில் இருக்கிறாங்க, ஆதாம் ஏவாள் தேவனுக்கு சமானமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்காங்கன்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா போவாங்க. வென் டெரிக் பிரின்ஸ் கேம் டு ஹைதராபாத், ஐ வென்ட் டு சீ ஹிம் கக்கத்தியா ஹோட்டல். அப்போ என்ன செய்யறான்னா, டெரிக் பிரின்ஸ் ஒய்ஃபை ரூத் பிரின்ஸை கை கோத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வரோம் படியேறி. அப்படி தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, போயிட்டான் ஆதாம் போயிட்டான், ஏவாள் தனியாக இருக்கிறான். மேடம் வாக்கிங் போகலாமா, போகலாம், விளக்கப்பட்ட கனி பாருங்கள், அந்த கனி ரொம்ப அழகாக இருக்கே, இதைத்தான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆமாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சரி, ஏன் சொன்னார் தெரியுமா, தெரியலையே, அவர் பெரியவர் நீ சின்னவா, நீ அதை சாப்பிட்டேன்னா அவர் மாதிரி ஆயிடும். ஆ அப்படியா சொன்னார், ரொம்ப ஜலசி அவருக்கு, நான் இப்போ சாப்பிட்டேன் அவரே மாதிரி ஆயிடுவேண்ணா. ஆமாம் ஆயிடுவேன், நீ சாப்பிட மாத்திரம் இல்லை உங்கள் அத்தானுக்கும் கொடு. ஷுர் 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 கொடுக்குறேன், நான் ஆண்டவர் மாதிரி ஆறேன்னா எங்கள் அத்தானும் ஆயிடுவார், நாங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவர் மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவா முதல்ல வாங்கி சாப்பிட்டா. ரெண்டு பேரும் இந்த லெவலில் இருக்கிறது, ஏவாள் இந்த லெவலுக்கு வந்துட்டான். ஆதாம் அங்கேருந்து வரான், பார்த்த உடனே ஏவாள் நீ என்ன கீழே விழுந்து கிடக்க அப்படின்றா. இல்லை நான் இப்போ ஆண்டவருக்கு ஈக்குவல் ஆகிட்டேன், ஆண்டவருக்கு ஈக்குவலானால் மேலெல்லாம் போகணும், இதென்ன கீழே விழுந்து கிடக்கியா. சரி இப்போ ஆதாமுக்கு ஒரு க்வெஸ்சன், சாப்பிடாமல் மேலே இருந்தானே ஆண்டவரோடு இருக்கலாம், சாப்பிட்டு கீழே விழுந்தான் ஈவாளோடு இருக்கலாம், என்ன ஆண்டவர் கொடுத்த மனைவி அவனுக்கு சாப்பிட்டு, சரி பரவாயில்ல அவ கூடயே போயிடலாம், ஆண்டவர் எப்போமோ வராரு நம்மளை எப்போமோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனியை வாங்கி பூசித்தான். இங்கேருந்து சாஃப்ட் லேண்டிங், அவ லெவலுக்கு இறங்கிட்டான், ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க அவ லெவலுக்கு இறங்கிட்டான். கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியாமை என்பது தான் முதல் பாவம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, வேண்டுமென்றே சாப்பிட்டால் வீழ்ந்து விடுவோம் என்று தெரிந்துதான் சாப்பிட்டான், அதனால தான் அவன் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். இந்த ஒன்று, ஹி லாஸ்ட் இஸ் ரூலர்ஷிப், ஹி லாஸ்ட் இஸ் ரெவலேஷன், ரெண்டையும் அவன் இழந்து போய்விட்டான் என்று பார்க்கணும். என்ன சொன்னார் ஜெனிசிஸ் 128, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். கண்டன்ஸாக சொல்லியிருக்கேன், பலுகி பெருகி பாயிண்ட் நம்பர் ஒன், ரெண்டாவது பூமியை பெருகுவதினால் நிரப்பி, மூணாவது பூமியை கீழ்ப்படுத்தி, நாலாவது ஆண்டு கொள்ளுங்கள். இந்த உலகத்தை ஆண்டு கொள்கிற சக்தியைத்தான் தேவன் கொடுத்தார், அதைத்தான் இழந்துட்டான். இந்த ஆண்டு கொள்ளும் சக்தியை மீட்டு எடுத்தவர் இயேசு கிறிஸ்து, மீட்டு எடுத்தது அவருக்கு இல்லை நமக்கு கொடுத்தார். ஆகவே நாமும் நோயை ஆண்டு கொள்ளலாம், பொருளாதாரத்தை ஆண்டு கொள்ளலாம், நாம் ஆண்டு கொள்வது மாத்திரமல்ல அந்த ஆட்சியை மற்றவர்களுக்கும் ஆள செய்யும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறான். சரி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார், யார்கிட்ட சொன்னார், ஆதாம்கிட்ட சொன்னார், அவன் தான் கனியை புசிச்சு கீழ்ப்படியாமையினாலே ஆட்சி பொறுப்பை இழந்தான், வெளிப்பாட்டு அறிவை இழந்தான். பாருங்கள் ஆதாமுக்கு பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னவர், நோவாவுக்கு சொல்லும்போது ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லலை, காரணம் ஆண்டு கொள்றது போயிருச்சு. அப்போ நோவாக்கு என்ன சொன்னார், ஜெனிசிஸ் சாப்டர் 9:1, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஃபுல் ஸ்டாப்.
கர்த்தருக்குள் அன்பானவர்களை ஒன்றாம் வசனத்தில் என்ன சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். யாருக்கு? ஆதாமுக்கு. நோவாவுக்கு என்ன சொன்னார்? அவன் நோவாவுக்கும் அவன் புத்திரவுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் பலியை பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் ஆண்டு கொள்ள மாட்டீர்கள். ஆதாமுக்கு எக்கச்சக்கமான ரெவலேஷன் நாலேஜ் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அவ்வளோ மிருகங்களையும் கொண்டு நிறுத்தி ஒன்றொன்றா அனுப்பி இதுக்கு நீ பேரிடு அப்படின்னார். அப்போ வந்து 1000 ஒட்டகம் கிடையாது, ஒரு ஆண் ஒட்டகம், ஒரு மிஸ்ஸிஸ் ஒட்டகம், 2 ஒட்டகம். அதே மாதிரி ஒன்றுக்கும் பேர் பேராக தான் இருந்தது. பேர் கொடுங்க அப்படின்னார். எபிரேயத்தில் விலங்குகளுடைய பண்பு என்னவோ அதை அவன் பேராக கொடுத்தான். அப்படி எல்லா மிருகத்துக்கும் கொடுக்கும்போது தேவன் நின்று பார்த்துருக்கார். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. அவன் பார்க்குறான் தேவனை, யோ நீ ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் பேர் கொடுத்த, இதுக்கெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது, அவ்வளோ ஞானம் இருக்கே, உனக்கு நான் இன்னொன்று நான் தான் உண்டாக்கணும். சரி ஆண்டவர் எனக்கு ஒரு மனைவி உண்டாக்குத்தாங்க, நம்ம கேட்கல, தூங்க வச்சு எலும்ப வச்சு எடுத்து இந்தா உன் மனைவி அப்படின்னாரு. பார்த்த உடனே அவனுக்கு தெரியும் இவன் எதையாவது ஒரு நாள் நம்ம காலை வரப்போகிறான். என்னப்பா என்ன ஆதாம் என்ன செய்த, நீங்கள் கொடுத்த மனைவி காலை வருவான்னு தெரியும், வாரிட்டாளே அப்படின்னு பிளேம் அவன் மேலே ஆண்டவர் மேலே தூக்கி போட்டான். கர்த்தருக்குள் அன்பார்களே, அந்த மாதிரி வீழ்ந்து போன வீழ்ச்சியை தேவன் மறுபடியும் நமக்கு எடுத்து தருகிறார். வேதம் இதை தெளிவாக சொல்லுகிறது. ஜெனிசிஸ் சாப்டர் 2:9 உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பேராயிற்று. வாட் மேன் ஹஸ் லாஸ்ட், the Holy Spirit in Jesus Christ is restoring the revelation knowledge. யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆதாம் இழந்து போன வரப்போற காரியங்களை அறிவிக்கின்ற அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். We got the revelatory knowledge. What Adam has lost, we have gained in Jesus Christ. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய 33 வருட ஊழியம், 80 மணி நேரம் அவர் செய்த காரியங்கள் 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகமும் 33 ஆண்டு சரித்திரத்தை சொல்லுகிறது. 33 வருஷம் காஸ்பல் ஸ்டோரி அபவுட் ஜீசஸ், 33 வருஷம் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசல்ஸ், சுவிசேஷங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் இழந்த ஏதேனை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன், அது பெற்றுக்கொண்டதுனால மனிதன் என்னெல்லாம் செய்யலாங்கிறத 4 சுவிசேஷத்தில் ஆண்டவர் காட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆண்டவர் காட்டினபடி நாங்கள் நடந்துட்டோம், ஆகவே அற்புதங்களை நடப்பித்து அவர்கள் காட்டுகிறார்கள். ஆக நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆதி ஆகமத்தில் ஆதாம் இழந்ததை காஸ்பல்ல இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சீஷர்களுக்கு கொடுத்தார், சீஷர்கள் பெரிய அற்புதங்களை செய்தார்கள். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற நமக்கு நம்மும் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்திற்குள் செல்லலாம், நோயில்லாத வாழ்க்கை வாழலாம், வறுமையற்ற வாழ்க்கை வாழலாம். தேவ பிரசன்னத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமோடு பேசின தேவன் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார். ஆதாம் வந்து அந்த கீழ்ப்படியாமையினால் இழந்து போனதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் உடனே யோசிக்கலையான்னு கேட்டேன். அவன் ஏன் இழந்து போனான்? மீறுதலினாலே, டிஸ்ஒபீடியன்ஸ்னாலே இழந்து போனான். அதனால் நான் சரித்திரத்தில் பிறக்கிற மக்களெல்லாம் உத்து பார்த்துட்டு இருந்தேன், ஏவன் நான் கடினமான ஒரு காரியத்தை சொன்னான் அதை கீழ்ப்படிவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். God was trying to give a temporary solution for Adam's loss of Eden. அப்போ என்ன செய்தார்? எல்லாரையும் பார்க்குறார், நான் ஒன்று கடினமாக சொல்லுவேன், ஆதாம் நான் சொன்னதை கீழ்ப்படியாமல் ஏதேனும் இழந்துட்டான், நான் இப்போ கடினமாக உன்னை சொல்ல போகிறேன், அதை எவன் புரியாமலே தலையாட்டுறானோ அவனை கொண்டு தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். This is a temporary solution. அப்படியே பார்த்துட்டு வந்தார். ஆப்ரஹாம்னு ஒருத்தன் ஆப்பிட்டான், அவன் சில வணக்கம் செய்கிறவன், ஊர் பட்டணத்தை சேர்ந்தவன். ஆப்ரஹாம்கிட்ட போய் தேவன் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு உன் இனத்தார் எல்லாரையும் விட்டு புறப்பட்டு போ. எங்கே போக சொல்லலை, புறப்பட்டு போ சொன்னார்ல, எந்திரிச்சு புறப்பட்டு. ரொம்ப டஃப் திங், உங்கள்கிட்ட வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு மனைவியை கூட்டிட்டு போங்க. ஆண்டவரே வந்து சொல்கிறான்னு வைங்க, சரி ஆண்டவரே போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் புறப்படுங்க? நீங்கள் யார், எதுக்கு நாங்கள் போகணும், எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க, போங்கன்னு சொல்கிறீங்களா, கொஞ்சம் புத்தி இருக்கா, நாங்கள் எங்கே போவோம், கேட்பீங்களா மாட்டிங்களா? அப்படியே எல்லாம் பதில் சொன்னாலும் உனக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கேன் போன்னு சொன்னால் இந்த வீடே எங்களுக்கு போதும், பங்களாவில் நீங்களே இருந்துக்கங்கன்னு. அவன் போங்கன்னு நாங்கள் பாரு புறப்பட்டான். அந்த மாதிரி
கீழ்ப்படியாமையினால் ஆதாம் இழந்ததை கீழ்ப்படியக்கூடிய ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக கண்டுபிடிச்சார். ஆனால் இது அது ஈஸி ஆபிரகாம் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னொரு கடுமையான கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியத்தை சொல்லி அதுக்கு எந்த பொம்பளை கீழ்ப்படினாலும் அவ மூலமாக இயேசு கிறிஸ்துவ அனுப்பணுங்கிறது அவர் பிளான். ஆபிரகாம் சந்ததி ஈசாக்கு யாக்கோபு அவன் வழியில் இஸ்ரவேல் மக்கள் வந்தாங்க. அதை என் ஜனம் என்று சொன்னான். இஸ்ரவேல் மக்களை தேவன் என் ஜனம் என்று சொன்னதின் காரணம் என்ன? ஆதாம் கீழ்ப்படியாமையில் இழந்து போனதை எந்தவென்றும் புரியாமல் கீழ்ப்படிந்து நடந்ததினாலே என் ஜனம் என்று சொன்னான். அப்படியே வந்தார். இது காணாது, இது டெம்பரரி சொல்யூஷன். ஆனால் ஒரு கன்னி பண்ணிட்டு வரார், அம்மா நீ கருத்தரிக்க போகிற, ஹஸ்பண்ட் கிடையாது சரியா? ஐயோ நான் யூத பொண்ணு, கருத்தரித்து கணவன் தெரியாதுனா என்னை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் விட்டு கல்லடித்து கொன்றுருவாங்க, விபச்சாரம் பண்ண ஸ்திரீ என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த பொண்ணு ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். இப்போ தான் அந்த அம்மாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. யோசேப்பு கட்ட போகிறான். என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார், த சாக்ரிஃபைஸ் தட் மேரி ஹஸ் மேட், மரியாள் செய்த அந்த சாக்ரிஃபைஸ் எனது கன்னிப்பெண்ணாய் கருத்தரித்தான். எப்போ கருத்தரித்தால்? என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும்போது. ஹஸ்பண்ட் போய் நான் கருத்தரித்திருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம், ஒரு குழந்தை நமக்கு பிறக்க போகுது, கவலை இல்லைன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? உடனே தள்ளிடுவான். அதுக்கு ஒரு ஏஞ்சல் வரணும். யோசேப்பு நல்ல ஆள், அவன் தேவதன் சொன்னோன்னே கேட்டான், போயா உனக்கு வேணால் பார்த்துக்கோ அப்படி உண்ட அப்படின்னு சொல்லாமல் சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. ஸோ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒபீடியன்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட். கீழ்ப்படியாமையினால் ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டார்கள். கீழ்ப்படியாமை இல்லாத பயங்கரமான ஒரு காரியத்தை கீழ்ப்படிந்ததற்காக ஆபிரகாம் மூலம் தேவனுடைய ஜனம் உண்டானது. மரியாள் கீழ்ப்படிந்ததுனால இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்கள் கீழ்ப்படிந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சூழ்நிலைக்கு கொண்டு வருவீர்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதார். இவர் ஒரு எஜமான், இன்னொரு எஜமான் என்ன சொன்னார்? பணம். இந்த வசனத்தை படித்தவொடனே நினச்சேன், ஆண்டவரே நீர்தான் பாஸ், பணம் எனக்கு பாஸ் கிடையாது, அதை நான் நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தாங்க அப்படின்னு. வீட்டில் 21,000 ரூபா செல்ஃபோன் வாங்கி மேஜையில் வச்சுட்டு இருக்கிறேன். ஒருத்தன் ஜெபம் பண்ணணும்னு காலையில் வந்தான். காலையில் வந்தோன்னு சொன்னான், அம்மா சொன்னாங்க நான் தோசை சுட்டு விட்டுருக்கேன் இப்போ வர முடியாது, ஐயா குளிச்சிக்கிட்டு இருக்காரு உட்காருங்கன்னு. ஓஹோ, அம்மாவும் வரமாட்டாங்க ஐயாவும் வரமாட்டார், இப்போ செல்ஃபோன் இருக்குது டேபிளில் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு 21,000 ரூபா செல்ஃபோன் தூக்கிட்டு அவன் போயிட்டான். பக்கத்து வீட்டு ஸ்கூலில் இருக்கவங்க யாரோ பாஸ்டர் வீட்டிலேருந்து ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடுது அவனுக்கு பேல. அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, இங்கே ஒருத்தன் நிற்கிறான், அவன் வந்து கையில் செல்ஃபோன் தீட்டு ஓடனா உங்கள் செல்ஃபோன் இருக்கான்னு பாருங்க, செல்ஃபோன் இல்லை என் ஒய்ஃப், ஐயோ காஸ்ட்லி செல்ஃபோன் போச்சு போயிடலான், போனா போகுது அடுத்த செல்ஃபோன் வாங்கிக்கலாம். மணி இஸ் நாட் மை பாஸ், ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் மணி. பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரியது போனால் போட்டும், மேலானவை நாடுங்கள். கத்தட்ட சொல்லுங்கள், ஸ்தோத்திரம், தொலைந்ததற்காய் ஸ்தோத்திரம். Mark 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதாமுக்கு தேவன் சொன்னார், யூ ஹவ் கண்ட்ரோல் ஓவர் ஃபிஷ், யூ ஹவ் கண்ட்ரோல் ஓவர் அனிமல்ஸ், யூ ஹவ் கண்ட்ரோல் ஓவர் பேர்ட்ஸ், பட் யூ டிட்ன்ட் டெல் ஹிம் யூ கேன் கண்ட்ரோல் ஓவர் மவுண்டன்ஸ். பட் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு இந்த வசனத்தில்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, உயிருள்ளவை மட்டுமல்ல உயிரற்ற மலையையும் பார்த்து, உயிரற்று காணப்படும் மலையையும் பெயர்க்கும் அந்த ரூலர்ஷிப்பை கொடுத்துருக்காரு. ஆதாமுக்கு கிடைக்காது, ஆதாமுக்கு உயிருள்ளது மட்டும்தான் ஆட்சி செய்தான். இந்த வசனத்தை நான் பிடிச்சிட்டேன். ஒரு ஸ்டோன் ஒருத்தருக்கு கிட்னியில் இருக்குன்னா அந்த ஸ்டோனை பார்த்து பேசுனா போகணுமா போகாதா? போய் ஆகணும். அது உன் விசுவாசத்தை பொறுத்திருக்கு. எவ்வளோ விசுவாசம் வளர்ந்துருக்கோ அந்த விசுவாசத்தின் அளவிலே நீ பேசலாம். Romans 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இலக்கியத்தில் 12 ஆழ்வார்களை பற்றி பார்த்துருக்கேன். இந்த வசனத்தில் நம்மளை பற்றி ஆழ்வார்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆதாம் இழந்து போன
அந்த ஆளும் திறனை இந்த வசனம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறதா இல்லையா? கொடுக்கிறதா இல்லையா சொல்லுங்க. கொடுக்குது. அப்போ நீங்கள் ஆட்சி செய்யணுமா இல்லையா? ஆட்சி செய்யணும். நம்ம ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி செங்கோலை கையில் கொடுத்து சிங்காசனத்தில் உட்காந்துட்டா, அந்த செங்கோலை பிடிச்சிட்டு நம்ம தூங்கிட்டோன்னு வைங்க, செங்கோலை கொடுத்தவர் தலையில் வந்து கொட்டுவார். அப்படி தான் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம், ஆட்சி செய்யலை. பிசாசு இவன் தூங்குறான், இவன் காலில் ஆர்த்ரைட்டிஸ் வைக்கலாம், தலையில் வலியை வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வச்சுட்டு போகிறான். 1 Corinthians 15:47-48. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் விண்ணவர்கள். 48 வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆதாம் யாரு? மண்ணானவன். ஆதாம மாத்திரம் பின்பற்றி பாவத்தில் இருக்கவங்க யாரு? மண்ணானவர்கள். மண்ணானவன் ஆதாம் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அல்லாமலும் ஒருவருடைய குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு கோலோச்சியதெனில், கிருபையின் பெருக்கத்தையும் தேவனுக்கு ஏற்புடையவராக ஈவையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலம் பெற்றவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என்பதை உறுதியாய் நம்பலாமன்றோ? Romans 5:17. ஆதாமுக்கு ஆட்சி செய்கிறதுக்கு கொடுத்த உரிமையை நமக்கு இயேசு கிறிஸ்து மூலம் கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்கார். ஆனால் கொடுத்துருக்கார். நீங்கள் சொல்கிறீங்க, பைபிள் உங்களை பற்றி என்ன சொல்லுது? Hebrews 2:7-8. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி. அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் தான் இருக்கணும். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு டிரான்ஸ்லேஷனில் போட்டாங்க. நம்ம தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம்னு போட்டிருக்கா இல்லையா? அப்போ ஜட்ஜு பெரியவரா குற்றவாளி பெரியவரா? நியாயம் தீர்க்கிற ஜட்ஜி தான் பெரியவர். அதனால் நம்மை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினார். அதுதான் 8 Corinthians 2:2 He has made us little lower than Elohim-னு போட்டிருக்கு. When you read the original Bible, you understand the word of God exactly as the Holy Spirit gave. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். நம்முடைய ஆத்மாவில் வசனம் எவ்வளவு இறங்கியிருக்கோ ஹீலிங் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். அதான் சொல்லியிருக்கு 3 Corinthians 2 என் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். அன்பார்ந்த நண்பனே, உன் ஆன்மா வளமாய் இருப்பது போன்று நீ நல் ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் அனைத்தும் சுமூகமாய் இருக்கவும் உன்னை குறித்து வேண்டுகிறேன், இறைஞ்சுகிறேன் என்று 3 Corinthians சொல்கிறத பார்க்குறோம். ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். இப்போ ஒரு ஆளுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜெபம் பண்ணுறேன், சோமாயிடுச்சு. சாட்சி சொல்கிறார், 15 அவங்க ஊருக்கு போகிறார். ஊருக்கு போன உடனே ஒரு பிரசங்கம் கேட்குறார். என்ன பிரசங்கம்? அந்த காலத்தில் வேதம் எழுதப்படாத காலத்தில் மக்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். வேதம் எழுதப்பட்ட நாளிலிருந்து தெய்வீக சுகம் நின்று போயிட்டு. அப்படியா? எனக்கு சுகம் கிடச்சிதுன்னு நான் சாட்சி சொன்னேனே, சாட்சியில் போயிடுச்சு, அந்த சுகம் பறந்து போச்சு. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது ஈஸி, பெற்றுக்கொண்ட சுகத்தை கீப் அப் பண்ணுறது கஷ்டம். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த அம்மா சாட்சி சொல்லிச்சே வயத்த வலி சோமாச்சின்னு சொல்லி 2 நல்லா இருந்து மறுபடியும் வயத்த வலின்னு வந்து ஆஸ்பத்திரியில் உட்காந்துரு. என்னம்மா வந்திருக்கீங்க வயத்த வலி? நீங்கள் சாட்சி சொன்னீங்கள்ல சிஎன் விஸ்வாஸ் தேவாலயத்தில் 2 முந்தி. அம்மா அப்போ நல்லா இருந்து இப்போ மறுபடியும் வந்துச்சு. அப்போ பாஸ்டர் ஜெபமுடன் சரியில்லை, அறகுறையாக பண்ணியிருக்காரா? வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பெற்ற சுகம் நிரந்தரமாக நிற்கும். கர்த்தர் நிரந்தரமாய் சுகப்படுத்துகிறவர், எதையும் அரை குறையாய் செய்ய மாட்டார். சரியாக சுகப்படுத்திட்டு முடிந்தது என்பார். அவர் முடிந்ததுன்னு சொன்னால் நோய் முடிஞ்சிருச்சியா? அதுக்கப்புறம் தலை காட்டாது. அவர் முடிஞ்சதை முடியவில்லைன்னு மாத்துறது நீ தான். முடிஞ்சதுக்கு புஷ்டாக போடு, முடிந்ததுக்கு கமா போட்டதுனால தான் உனக்கு இப்படி வருது. கமா போடாதுங்க, ஃபுல் ஸ்டாப் போடு. அவர் சொன்னாரா? சொன்னது தான் வசனத்தில் சொல்லியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? எப்போ அந்த கிரீடத்தை பார்த்துக்கோ, எவனாவது பிடுங்க வருவான், பிடுங்காதபடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிற 3:11 சொல்கிறார், இதோ விரைவில் வருகிறேன், உனக்குரிய கிரீடத்தை வேறு எவரும் பற்றி கொள்ளாதபடி பார்த்துக்கொள், நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாய் பற்றிக்கொள். எனக்கு ஒருத்தர் சொன்னார்,
பாஸ்டர், உங்கள் டெஸ்டிமனியில் பார்த்தேன், ஒருத்தர் பிரெயின் கேன்சர், போன் கேன்சர், மூணு கேன்சரை நீங்கள் சோம் பண்ண ஒரு ஆள் சாட்சி சொன்னதை நான் 3 மாதத்துக்கு முந்தி கேட்டேன். ஆனால் அவர் இப்போ செத்து போயிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? சாட்சி சொன்னவர் சகாமல் மோசே மாதிரி 120 ஆண்டு வாழணும்னு அர்த்தமா? இல்லை, நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து சுகப்படுத்தின லாசர் உயிரோடு இருக்கானா? அவன் செத்து போயிட்டான். அப்போ ஏசு கிறிஸ்து என்ன அவன் உயிரோடு எழுப்பின தப்பா? அவன் ஆரோக்கியமாக நோயிலிருந்து நீங்கள் நானா என்ன செய்யணும்? பரலோகவாசியாக மாறணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ த கவுன்சிலர்ஸ் அண்ட் ப்ரேயர் டவர் பீப்புள் ஷுட் டேக் கேர் தட் தே ஆர் லீடிங் த சோல்ஸ் டு த லார்ட்.